சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் நலசங்கம் அளித்த மனுவை பரிசீலிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இதுகுறித்தான விவரங்கள் என்ன? தீபாவளி பண்டிகையொட்டி சென்னை தீவுத்திடலில் பட்டாசு விற்பனை செய்ய தனி இடம் ஒதுக்க கோரி அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க கோரி சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் நலசங்கத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் சென்னையில் பந்தர் தெரு, ஆண்டர்சன் தெரு, என்எஸ்சி போஸ் ஆலை உட்பட 7 இடங்களில் பட்டாசு கடைகள் நடத்தியவர்களுக்கு தீவுத்திடலில் கடைகள் ஒதுக்கும் போது சலுகைகள் வழங்க 2006 உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதற்கு மாறாக தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் டெண்டர் மூலம் கடைகள் ஒதுக்கப்படுவதாகவும், இதில் தகுதியில்லாத புதியவர்கள் ஒதுக்கீடு பெறுவதால் சென்னையில் 7 தெருக்களில் பட்டாசு விற்பனை செய்தவர்கள் பாதிக்கப்படுவதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் நலச்சங்க உறுப்பினர்களுக்கு தீவுத்திடலில் தனி இடம் ஒதுக்க வேண்டும் அல்லது வேறு இடத்தை ஒதுக்க வேண்டும் என கடந்த ஆகஸ்டில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்திற்கு விண்ணப்பித்ததாகவும், அதை பரிசீலிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் விண்ணப்பம் மீது முடிவெடுக்கும் வரை நடப்பாண்டு கடைகள் ஒதுக்குவது தொடர்பான டெண்டருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி தண்டபாணி மனுதாரர் சங்கம் அளித்த விண்ணப்பத்தை 2 வாரங்களில் பரிசீலித்து முடிவெடுக்கும்படி தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிர்வாக இயக்குநருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.